நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியா வாஸ் வெஸ்ட் இண்டியன்ஸினுடைய செகண்ட் ஓடிய மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான நான் ஒரு 6 டீமை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு ஸோ ஒன்லி நான் உங்களுக்கு டீமை மொத்தம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய கிராண்ட் லீக், இந்த 6 டீமும் வந்து கிராண்ட் லீக் தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய கிராண்ட் லீக் ரேங்கை பாருங்கள். ஸோ பார்த்துட்டு என்னோடய டீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டீம் ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா என்னோடய டெலகிராம் சேனலில் நான் வந்து என்ன அப்டேட் கொடுக்குவேன். என்னோடய டெலகிராம் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ரைட் தமிழ் அப்படின்ட்டு. ஸோ சேனல் நேமும் அது தான், நம்ம யூடியூப் சேனல் நேம் அது தான். ஸோ அதே சேம் நேம் தான். அதுக்கு முன்னாடி என்னோடய கிராண்ட் லீக் டீமை கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்கிற டீம் ரேங்கை பாருங்கள். ஸோ என்னோடய டெலகிராம் குரூப்லேருந்தே காட்டுறேன், வேணும்னா உங்களுக்கு ட்ரீமில் அப்ளிகேஷன்லேருந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டில் இதை பாருங்கள், லாஸ்ட்டாக நடந்த T20 மேட்சில் என்னோடய ஜிஎல் ரேங்க் பாருங்கள். ₹25 என்ட்ரி ஃபீஸுங்க, 879, 407 ரேங்க்கு. பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா 133,330 பேர். ஸோ இதிலுடைய என்னுடைய கிராண்ட் 4 டீம் தான் போட்டேன். ஸோ அந்த 4 டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டியன்ஸில் போட்டுவிட்டேன். ஸோ அதனால் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ சேம் டீம் தான். ஸோ இதில் எனக்கு எது லாஸ் இல்லை. 25 ரூபா போட்டு 250, இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 15. இதில் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ராகுல வந்து நான் வைஸ் கேப்டனாக போட்டுட்டேன். நான் கேப்டனாக போட்டிருந்தா மேபி ஃபஸ்ட் ரேங்க் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே பாருங்கள், நான் ராகுல வந்து வைஸ் கேப்டனாக போட்டேன், ரோஹித் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ எது லாஸ் ஆகலை. ஸோ நல்லா இருந்தது. அடுத்து இன்னொரு இந்தியா உமன்ஸும் வெஸ்ட் இண்டியன்ஸ் உமன்ஸுனுடைய மேட்சில் என்னுடைய கிராண்ட் லீக் உடைய ரேங்க் 390. இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரேங்க் தான், டெஸ்ட்டில் தான் போனது எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 39 ரூபா, 300 பேர் பார்ட்டிசிபேட்டில், அதில் வர 7வது ரேங்க், 17-37, நோ லாஸ் பார்த்திங்கன்னா. இதுதான் அந்தோட டீம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆஸ்திரேலியா ஓடி, இதில் என்னோடய ரேங்க்கு 25 ரூபா, 14,000 பேர், 127வது ரேங்க்கு. ஸோ அந்த அதில் 39 ரூபா கண்டிஷனில் அதில் வந்து ஃபஸ்ட் ரேங்குங்க. ஸோ வின் பண்ணியிருந்தால் நான் அந்த அந்த டீம் வந்து அதை நான் அதில் போடலை. ஸோ அதனால் 100 ரூபா தான் வந்தது. இதுதான் அதோடைய டீம். என்னோடய கேப்டன் அரன் ஃபின்ச்சி, ஃப்ரங்கூசன், நிறைய ஜிஎல் வின் பண்ணியிருக்குங்க. லாஸ் ஆகாத அளவுக்கு தான் நம்ம டீம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்மால் லீக், ஸ்மால் லீக் டீம்னால் நான் ஸ்மால் லீக்னு சொல்லிவிடுவேன். ஸோ ஸ்மால் லீக் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் இருந்தால் நான் கிராண்ட் லீக்னு முன்னாடியே சொல்லிடுறேன், ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க. அதே சேம் மேட்ச் தான், இந்தியா உமன்ஸும் வெஸ்ட் இண்டியன்ஸ் உமன்ஸும். அதுலேயும் பாருங்கள், என்னோடய ஜிஎல் ரேங்கு 789, 907, 4,534 அந்த மாதிரி ரேங்கு தான். நோ லாஸ் 500, 550, 565 ரூபா இதில் என்னுடைய லாபம். மேக்ஸிமம் லாஸ் ஆகாத அளவுக்கு தான் நம்ம ட்ரீம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா என்னோடய டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோடய டீம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த 6 டீமை நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, கிராண்ட் லீக் போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்சன்டேஜ் இருக்குங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதுல சேருங்க. பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் நம்ம போடுற அமௌண்ட்டு நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கிற கண்டிஸ்ட்டை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் 51 ரூபா போகிறோம். நம்ம லாஸ்ட் ரேங்க் வந்தோம்னா கூட நம்மளுக்கு 50 ரூபா வரும். ஸோ லாஸ் ஆகாத அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் டீம் வந்து. ஸோ ஜாயின் பண்ணுற கண்டிஷன் நம்ம அது மாதிரி பார்த்து போட்டுக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து தைரியமாக ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான், ஓகேங்களா? இந்த மாதிரி கன்சிஸ்ட்டை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள்.
ரெண்டா அறுத்தது இந்த மாதிரி கண்டிஷன் வர 40 ரூபா. ஸோ இந்த 50 ரூபா 50%ன்றது கூட ஓகே, பட் இது வந்து 60% கொடுத்துருக்காங்க. ஸோ 60% இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி மினி ஜிஎல் போகணுன்னாக்கா இந்த 39 அந்த இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இந்த 39 அந்த மாதிரி லீக்கல் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நம்ம டீம் பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா, இதில் என்னோடய கேப்டன் பார்த்தீங்கன்னா ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா, எட்மேயர். ஸோ இங்கே நான் சைவ் ஓப்பே எடுத்துகிட்டு நிக்லோஸ் குரானா போட்டிருக்கேன், கைரன் போலார்ட் வைஸ் கேப்டன், ரோஸ்டன் சேஷ், இந்தியா போலர்ஸ் அத்தனை பேரும் எடுத்திருக்கோம். என்னோடய செகண்ட் டீம் பார்த்திங்கன்னா விராட் கோலி கேப்டனு, வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ராகுல். ஸோ இந்தியா போலர்ஸ் அத்தனை பேர் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ்ஸு சிட்ரன் காட்டில் எடுத்திருக்கோம். இதில் டீம் நம்பர் 3 ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி வைஸ் கேப்டன், அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இங்கே கீமோ பால் எடுத்திருக்கேன். டீம் நம்பர் 4 ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க. டீம் நம்பர் 4 இதில் காமனாக எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு இந்தியாவுக்கும் ஃபேவராகவும் வெஸ்ட் இண்டீஸ் ஃபேவராக தான் இந்த டீம் எடுத்திருக்கோம். ஸோ மிடில் ஆர்டர் ப்ளஸ் டாப் ஆர்டரை தான் எடுத்திருக்கோம் இதில். ஸோ தைரியமாக ஜாயின் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீம் நம்பர் 5 என்னோடய கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷைஹோப். ஸோ டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரு. ஸோ நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணலாம், ஷைஹோப் கேப்டன், வைஸ் கேப்டன் விராட் கோலி, அப்படி இல்லைனா விராட் கோலி கேப்டன், ஷைஹோப் வைஸ் கேப்டன் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷைஹோப் கேப்டனு, ஸ்ரேயஸ் வந்து வைஸ் கேப்டனு, அதர் இன்னொரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கைரன் போலார்ட். டீம் நம்பர் 6 சிம்ரன் மேர் வந்து என்னோடய கேப்டனு, வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷைஹோப்பு. இங்கே வந்து சுனில் அம்பரேஸ் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் சுனில் அம்பரேஸை எடுத்திருக்காங்க. ஸோ அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ ஓடிய மேட்ச்லலாம் டொமஸ்டிக் மேட்ச்லலாம் ரொம்ப சூப்பராக ஒரு நான் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ கரண்ட்லி ஃபார்ம் இல்லை. ஸோ ஃபார்முக்கு வந்தாக்கா ஸோ ஷைஹோப்பும் அவரும் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சுனில் அம்பரேஸ் எடுத்துங்க, அதிகமாக எடுக்கல. ஸோ ஜிஎல் போகிறீங்கனாக்கா சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இதே என்னுடைய 6 டீம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டீமை ஜாயின் பண்ணுங்கள். அவங்களோட டைம் ப்ரீவியூ காட்டிடுறேன், ஸ்க்ரீன் டாச் அடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம டீம். ஸோ ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு என்னுடைய டீம்ஸை சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ என்னோடய டெலகிராம் குரூப்போட நேம் டிப்ஸ் ரைட் தமிழ் அப்படின்ட்டு, டிப்ஸ் ரைட் தமிழ் ஓகேங்களா? இதில் நான் என்ன போஸ்ட் பண்ணுவேன், ஃபைனல் அப்டேட்டு, லைனப் வந்ததும் என்னோடய டீம் வந்து இதில் போகிறோம். ஒன்லி ஜிஎல் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்மால் லீக் போகிறது வந்து ஸ்மால் லீக் டீமும் உங்களுக்கு, ஸ்மால் லீக் போகிறோம் அப்படின்னா ஸ்மால் லீக் டீம் ஒன்று உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜிஎல் டீம் வந்து தயவு செஞ்சு வந்து ஸ்மால் லீக்கில் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் ரொம்ப வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஜிஎல் போங்க. ஸோ ஜிஎல் வந்து பிக் சேஞ்சஸ் இருக்கும் நம்ம டீமோடைய, நம்ம டீமோட ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும், வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் நன்றிங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். வணக்கங்க, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஸோ ஃபைனல் அப்டேட் என்னோடய டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். நன்றிங்க.